ஆழ்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டியதாக இங்கிலாந்து கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட 74 குமரி மாவட்ட மீனவர்கள் உட்பட 83 பேர் சூறாவளி காற்றால் தப்பி கொச்சி வந்து சேர்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு கடற்கரை கிராமமான தூத்தூரில் இருந்து 7 விசைப்படகுகளில் கடந்த மாதம் 27 தேதி கொச்சி துறைமுகத்தில் இருந்து ஆழ்கடலில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். தூத்தூர், சின்னத்துறை, பூத்துறை பகுதிகளைச் சேர்ந்த 74 பேர் மற்றும் கடலூரைச் சேர்ந்த ஒருவர், கேரளா மற்றும் அசாமைச் சேர்ந்த 8 பேர் என்று மொத்தம் 83 பேர் இருந்தனர். ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இங்கிலாந்து கடற்படையைச் சேர்ந்த கப்பல் ஒன்று இவர்களை கைது செய்வதாக கூறி அழைத்துச் சென்றனர். அப்போது திடீரென்று வீசிய சூறாவளியில் மீனவர்கள் படகுகள் திசை மாறிச் சென்றன. இங்கிலாந்து கடற்படையின் படகால் இவர்களை பின்தொடர முடியவில்லை. இதனால் தப்பித்த மீனவர்கள் 83 பேரும் கொச்சி வந்து சேர்ந்தனர். இதில் கிறிஸ்டோபர், கோரஸ், பெல்வின் உட்பட 5 மீனவர்கள் குமரி மாவட்டம் தூத்தூர் வந்து சேர்ந்தனர். கடலுக்கு போயிட்டு 5 நாள் தொழில் பார்த்துட்டு இருந்தோம். நேவி வந்து வெட்டின காரணமாக எங்களால் தொழில் பார்க்க முடியல. அவனை வந்து பயந்து தான் ஓடி வந்துட்டு இருந்தோம். அடியில் ஸ்பீடு போட்டெல்லாம் வச்சு எங்களை விரட்டி ஷூட் பண்ண முடியல. எங்களை பயமுறுத்தி பிடிச்சாங்க. பிடிச்சி அவங்க கஸ்டடியில் எங்கள் GPS, ஒயர்லெஸ் எக்கோ சவுண்டர் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸையும் அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. எங்களால் கரை வர முடியாத கண்டிஷனில் ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் நடந்தாச்சுன்னா எங்களை கடலுக்கு போய் மீன் பிடிக்கவே ரொம்ப பயமாக இருக்கு. இதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் தான் எங்களை நல்லபடியாக கடலுக்கு போய் தொழில் பண்ண முடியும். இயற்கையின் சீற்றத்தால் இங்கிலாந்து கடற்படையின் பிடியில் சிக்காமல் உயிர் பிழைத்து வந்ததாக மீனவர்கள் தெரிவித்தனர்.